ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சல் துறையில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வெளியிட்ருக்காங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். 8ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம், பர்மனன்ட் ஜாப் தான். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது, எந்த விதமான எழுத்து தேர்வு வந்து கிடையாது. மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல், ஸோ அந்த பதவிக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ட்ரேட் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க, ரைட்டுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/7/2022. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே வெப்சைட் லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன், லிங்க்கை கிளிக் பண்ணி போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா, இளநிலை உதவியாளர் சீட்டு விற்பனையாளர் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையிலிருந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, பர்மனன்ட் ஜாப் தான். பஞ்சாயத்து யூனியன் வைஸாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சுகாதாரத்துறையில் கிளார்க்கு உதவியாளர் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மேல்நிலைப் பள்ளியில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தொழிலாளர் துறையில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வனத்துறையில் ஃபாரஸ்ட் கார்டு, பர்மனன்ட் ஜாப் தான். 12ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நமது வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, போய் விசிட் பண்ணி பாருங்க. கூட்டுறவு வங்கியில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்தமாரி ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் நமது வெப்சைட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அஞ்சல் துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் ஃபோட்டோ ஓட்டுவதற்கான பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாக்ஸில் ஃபோட்டோ ஓட்டிடுங்க. ஃபோட்டோக்கு மேலே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு தான் ஃபுல் நேம். ஸோ இந்த ஃபுல் நேம் இதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு நேம் எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்காக ஃபாதர்ஸ் ஃபுல் நேம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்ளைடு ஃபார் அண்ட் ட்ரேடு. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேரை எழுதுங்க. அதுக்கடுத்த ட்ரேடு எழுதுருங்க. அதுக்கு தான் பர்மனன்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், பின்கோடோடு எழுதணும். அதுக்கடுத்த இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், சிட்டிசன்ஷிப் இந்தியன்றத டிக் பண்ணுங்கள். அது தான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ரைட்டுங்களா? டேட்டு, மந்த்து, இயர். ஸோ இந்த ஆர்டரில் எழுதணும். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா 1/7/2022 அன்று உள்ளபடி உங்களுடைய வயது என்ன, இயர்ஸு, மந்த்ஸு, டேஸு. ஸோ ரைட்டுங்களா? ஸோ இந்த ஆர்டரில் எழுதணும். அதுக்கடுத்த ரிசர்வேஷன் கேட்டகரி, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ 8ஆம் வகுப்பு படிச்சிருப்பீங்களா? ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்கூலில் படித்தீங்க, எந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸுடைய டீட்டெயில்ஸ். இது பார்த்தீங்கன்னா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல். ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் மட்டும்தான் அந்த காலத்தை பூர்த்தி செய்யணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஹோம் கார்ட் சர்வீஸ், அதுக்கான டீட்டெயில்ஸு, எனி அதர் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தனாக்க அதை டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு டேட்டு பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்களுக்கு சேர்ந்து வந்து போட்டுவிடுங்க. இப்போ விண்ணப்படித்த பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்ரஸ் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கணும். ஸ்பீடு போஸ்ட்டு அப்படின்னா ரீஸ்ட் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ என்னைக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 30/7/2022 விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கில்டு ஆர்டிசன். ஸோ ட்ரேட் வைஸாக பார்த்தீங்கன்னா வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ஒரு போஸ்ட்டு, அன்ரிசர்வ்டு. அதுக்கடுத்த டயர் மேன் ஒரு போஸ்ட்டு, அன்ரிசர்வ்டு. ஸோ அன்ரிசர்வ்டு வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து கம்யூனிஸ்ட்களும் விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய் தராங்க. ஸோ அதற்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2022 அன்று உள்ளபடி 18 முதல் 30 வயது கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 35 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் இன் தி எக்ஸ்பெக்ட்ரேடு அல்லது 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். வித் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் இருக்கணும், ரைட்டுங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல். ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் டு டிரைவ் ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ட்ரேட் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்கை மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. மேலும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, ஆல் தி பெஸ்ட்.